வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு பிக் அப்டேட், நிதி அமைச்சகம் புதிய வெளியீடு, முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிதி அமைச்சகம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வழங்கியுள்ளது. அதன்படி நீண்ட நாட்களாக மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது. அந்த வகையில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை படிக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இனி ஊழியர்களின் சம்பளத்தில் புதிய அகவிலைப்படி சேர்க்கப்படும். அகவிலைப்படி திருத்தப்பட்ட அறிவிப்பை நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த முறை மத்திய அரசு சார்பில் அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 42% அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அகவிலைப்படியை 4% உயர்த்துவதற்கான அலுவலக குறிப்பாணையை நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. முன்னதாக மார்ச் 24 அன்று ஊழியர்களின் அகவிலைப்படி குறித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இதனுடன் ஊழியர்களின் அகவிலைப்படி 38% இருந்து 42% அதிகரித்துள்ளது. மேலும் இதற்கான அறிவிப்பை நிதி அமைச்சகம் ஏப்ரல் 3 வெளியிட்டது. இதற்கிடையில் இந்த அறிவிப்புக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட 4% அகவிலைப்படி ஏப்ரல் மாத சம்பளத்தில் வழங்கப்படும். அதேபோல் இந்த ஏப்ரல் மாத சம்பளத்தில் 3 நிலுவைத் தொகையுடன் புதிய சம்பளம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும். மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஜனவரி 1, 2023 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி முதல் மார்ச் வரை நிலுவைத் தொகை வழங்கப்படும். இதனால் அரசிற்கு ஆண்டிற்கு ₹12,815 கோடி சுமை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 7வது ஊதிய குழுவின் கீழ் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் அகவிலை நிவாரணத்தின் பலனை பெற்றுள்ளனர். அதன்படி அகவிலைப்படியுடன் அகவிலை நிவாரணத்தையும் 4% அமைச்சரவை உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 42% அகவிலை நிவாரணம் வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்துடன் 3 நிலுவைத் தொகையும் வழங்கப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.